ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷாப்பிங் ஹால் வீடியோ தான். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னென்னங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டோர்மேட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டோர்மேட்ஸ் எல்லாமே நல்லா கிழிஞ்சு போகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் புது டோர்மேட்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த டோர்மேட் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த டோர்மேட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா 113 ரூபா. இது பார்த்திங்கன்னா பரதம் ஸ்டோரில் தான் நான் எடுத்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த டோர்மேட்டை நம்ம டோர்மேட் வாங்குறப்ப சர்க்கிள் எடுக்காமல் இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் கொஞ்சம் பின்னின மாதிரி எடுத்தோம்னா டோர்மேட் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் உழைக்கும். இந்த டோர்மேட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 47 ரூபீஸ். இது பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிளாக் வந்து மிக்சிங்கில் இருக்கக்கூடியது. இந்த டோர்மேட் பார்த்தீங்கன்னா கம்பளியெல்லாம் நம்ம போத்துனா ஒரு வெதுவெதுப்பு கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த டோர்மேட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 105 நினைக்கிறேன். ரேட் வந்து எனக்கு மறந்துடுச்சு. அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கிரே கலர் மிக்சிங்கில் இருக்கக்கூடிய டோர்மேட்டு. இந்த டோர்மேட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து லேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா 100 ரூபா. ஸோ நம்ம டோர்மேட்ஸ் வந்து வாங்குறப்ப எப்போவுமே லைட் கலர் இல்லாமல் கொஞ்சம் டார்க் கலர்ஸ் இருக்க மாதிரி எடுத்தோன்னா நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 4 டோர்மேட்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் ஸ்நாக்ஸ் வந்து போட்டு வைக்கிறதுக்காக. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பொறி வந்து நாங்கள் அடிக்கடி வாங்குவோம். அதை வந்து மெயினாக போட்டு வைக்கிறதுக்காக தான் இந்த பாக்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ தான். இதில் பார்த்திங்கன்னா நம்பர் 5 போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்பர் 5 போட்டிருந்தோம் நம்ம பிளாஸ்டிக் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக முன்னாடி வந்து நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி சின்ன பசங்க வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக ரெண்டு சைட்லையுமே கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய க்ளோஸரும் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அகலமாகவும் உள்ளே வந்து லென்த்தியாகவும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ வரைக்கும் நம்ம தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்துச்சு. நான் வந்து ப்ளூ கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா 138 ரூபா. இதில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி வாங்கியிருக்கேன். இந்த கரண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 115 ரூபா. இந்த கரண்டியோட ஷேப்புக்காக தான் நான் மெயினாக வாங்கினேன். இந்த கரண்டியோட அடிப்பகுதி பார்த்திங்கன்னா நல்ல குழியாக இருக்கும். ஸோ குழியாக இருக்கிறதுனால இப்போ நம்ம உப்புமா பொங்கல் அந்த மாதிரி பண்ணுறப்ப சென்ட்ரலில் வந்து ஒரு குழி பறித்து அதுக்குள்ளே கொஞ்சமாக சாம்பார் விட்டு தொட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த குழியெல்லாம் வந்து போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த கரண்டியை நான் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக மாவு பொருட்கள் வந்து ஜலிக்கிறதுக்காக ஒரு ஸ்லீவ் வந்து வாங்கியிருக்கேன். நம்ம கேக்கு அந்த மாதிரி பண்ணுறப்ப ஜலிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருக்கேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா சின்ன சைஸு. இது வந்து அதுக்கு அடுத்த சைஸு. இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 164 ரூபா. இதை வந்து நம்ம கம்பியில் அழகாக ஹேங் பண்ணுறதுக்காக பேக் சைடில் வளைய மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா விஷ்க்கு தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சின்ன சைஸு. நம்ம எக்லாங் பீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 20 ரூபா. இதில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீயூசபிள் கப்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கரும்பு சக்கை இருக்குது இல்லையா, அந்த சக்கையிலேருந்து தயாரிக்கக்கூடியது. இதில் வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரீயூசபிள் தான். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 77 ரூபீஸ். இதில் வந்து டோட்டலாக ஒரு 50 கப்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்நாக்ஸ்லாம் வந்து போட்டு கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அது என்னென்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கிளிப்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து மெயினாக என் பொண்ணுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 24 ரூபீஸ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹேர் பேண்ட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரப்பர் பேண்ட் தான். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 21 ரூபா. இதில் வந்து டோட்டலாக ஒரு 100 பீசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து லைட் கலர்ஸில் தான் ஃபுல்லாக இருக்குது. லைட் எல்லோ, க்ரீன் அண்ட் தென் லைட் பிங்க் அந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சீப்பு வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் பேட்லாம் போடுறோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கோம்ப் வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுனால ஹேர் வந்து எடுக்கிறதுக்கு மெயினாக ஈஸியாக இருக்கும். அதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 17 ரூபா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாப்தலின் பால்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதாவது ரொம்ப நாளைக்கு வரும். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால தான் சொல்கிறேன். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 42 ரூபீஸ். அடுத்ததாக ரெண்டு கிளாஸ் பாட்டில்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஃப்ரிட்ஜில் வந்து மெயினாக ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இந்த பாட்டில்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த பாட்டிலோட ரேட்டு பார்த்திங்கன்னா 32 ரூபீஸ். இது வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாட்டில். இதனுடைய கேப்பும் பார்த்திங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க, நல்ல ஏர்டைட்டபிளாகவும் இருக்குது. பாட்டிலோட ஷேப்பும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜில் இஞ்சி பூண்டுலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ பாட்டில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால
க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இந்த பாட்டில் வந்து வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கக்கூடிய பாட்டில். இதனுடைய கேப்பு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் நல்லா ஏர்டைட்டபுளாக இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உள்ளே நம்ம என்ன வச்சுருக்கோங்கிறது நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 70 ரூபாய். ஸோ இந்த ரெண்டு பாட்டிலும் தான் நான் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா விஸ்க்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கியிருக்கேன். முன்னாடி பார்த்தது பார்த்திங்கன்னா சின்ன சைஸு, இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். நம்ம கேக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்க விஸ்க்கு பார்த்திங்கன்னா அடிப்பகுதி வந்து கலண்டு கலண்டு வந்துடுது. அதுவும் இல்லாமல் அது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தான், இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ அதனால் வாங்கியிருக்கேன். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 29 ரூபாய். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் டூத் ஸ்டிக் தான் வாங்கியிருக்கேன். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 5 ரூபீஸ். இதில் வந்து ஒரு 50 பீசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பல்லு குத்துறதுக்கு வந்து நமக்கு மெயினாக தேவை, அதனால தான் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக ஒரு வெண்ணிலா எசன்ஸ் பாட்டில் வந்து வாங்கியிருக்கேன். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 28 ரூபாய் 50 காசு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் வந்து வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா புட்டுக்குழாயில் இருக்கக்கூடிய ஹேண்ட் வந்து எனக்கு உடஞ்சிருச்சு. ஸோ அது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இந்த ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 5 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். 5 ரூபீஸோ 6 ரூபீஸோ தான் எக்ஸாக்டாக எனக்கு ரேட்டு வந்து மறந்துருச்சு. ஸோ இது வந்து வாங்கியிருக்கேன். அடுத்ததாக என் பொண்ணுக்காக ரைட்டிங் பேட் வந்து வாங்கியிருக்கு. அவளுக்கு வந்து இப்போ நிறைய அசைன்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அசைன்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறப்ப பேப்பரை வச்சு எழுதுறதுக்கு வந்து மெயினாக யூஸாக இருக்குமேனு சொல்லிட்டு தான் இந்த ரைட்டிங் பேட் வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எல்லோ க்ரீன் ஷேடில் வந்து இருக்குது. அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போய் இந்த பேட் எடுத்தது. இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ரைட்டிங் பேட். இதிலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக் சைஸும் உங்களுக்கு கிடைக்கும். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 150 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். இதோட ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்தோடனே கிழிச்சு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த ரைட்டிங் பேடோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் ஸ்டெடியாக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிளைவுட்டு தான், பட் குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு மக் வந்து வாங்கியிருக்கோம். இது மக் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, ஸோ அதனால தான் வாங்கியிருக்கு. இது வந்து மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய மக்கு. இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 24 ரூபாய். இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, பட் ப்ளூ கலர் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட் வாங்கியிருக்கு. ஸோ மக்கு வாங்கினா பக்கெட் வாங்கணும் இல்லையா, ஸோ அதனால் பக்கெட்டும் வாங்கியிருக்கு. இது பார்த்திங்கன்னா மக்குக்கு மேட்சாக ப்ளூ கலர்லேயே வாங்கியாச்சு. இது வந்து மேட் ஃபினிஷில் வரக்கூடிய பக்கெட்டு, கொஞ்சம் பெரிய சைஸ்ன்னு சொல்லலாம். நம்ம துணியெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கு. இதனுடைய ஹேண்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதனுடைய பிராண்டு பார்த்திங்கன்னா நயாசான்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக ஸ்பெல் பண்ண தெரியல, ஸோ தப்பாக இருந்தால் விட்டுருங்க. இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 242 ரூபாய். ஸோ பக்கெட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்தோன்னா நிறைய வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு மாப்பு தான் வாங்கியிருக்கோம். நம்ம மாப்பு வந்து வாங்குறப்ப எப்போவுமே இந்த கிளாத்தோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி வாங்கினோன்னா நம்ம துடைக்கிறப்ப புளியறதுக்கு ப்ளஸ் துடைக்கிறதுக்கெலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். நம்ம மொத்தமாக வாங்கிட்டோன்னா அது க்ளீன் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து அது நிறைய அப்சர்வ் பண்ணுறதுனால நமக்கு வந்து க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 64 ரூபாய். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாப்தலின் பால்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 பீசஸ் கிட்டே இருக்கும். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 85 ரூபாய். எனக்கு வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஷெல்ஃபாக இருக்கிறதுனால நான் மெயினாக இதை வாங்கியிருக்கேன். அடுத்ததாக எனக்காக பார்த்திங்கன்னா ஒரு வேசலின் கோகோ க்ளோ தான் வாங்கியிருக்கேன். நான் இது ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்ததாக பேப்பர் நாப்கின்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இதில் டோட்டலாக 100 பீசஸ் இருக்குது. இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 43 ரூபீஸ். அடுத்ததாக நான் வந்து கிச்சன் டவல்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். எப்போவுமே நம்ம ஒரு பொருள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதை வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா எவ்வளோ கஷ்டமாக. இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் கிச்சன் டவல் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஆள். இந்த லாக்டவுன்னால் எனக்கு கிச்சன் டவல் வந்து வாங்கவே முடியல. ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த கிச்சன் டவல் வாங்கியிருக்கேன். ஸோ இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 237 ரூபாய். இதில் வந்து டோட்டலாக 4 ரோல்ஸ் வரும். ஒவ்வொரு ரோல்லையும் பார்த்திங்கன்னா 60 பீசஸ் கிட்ட இருக்கும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 2 to 3 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் இப்போ ஏதாவது செதறிடுச்சுன்னா அது துடைக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு நான் எடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கிச்சன் டவல்ஸ் இந்த பேப்பர் தான். ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே மெயினாக தேவை, அதனால தான் நான் வாங்கியிருக்கேன். அடுத்ததான் என் பொண்ணுக்காக புட்டிங்லாம் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அகர் அகர் தான் நான் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு லைட்டர் வந்து வாங்கியிருக்கேன். என்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய லைட்ரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுது. ஸோ அதனால் கொஞ்சம்
புது லைட்ரு வந்து வாங்கியிருக்கேன். இந்த லைட்ரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கக்கூடியது, பெரிய சைஸ் லைட்ரு. இந்த மாதிரி லைட்டர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து நல்லா வரும். இதனுடைய பிராண்ட் பார்த்திங்கன்னா பீகன். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 123 ரூபா. அடுத்ததான் என் பொண்ணுக்காக ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக கொஞ்சம் செல்லா டப்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து கலர் கலராக இருக்கக்கூடிய செல்லா டப்ஸு, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். இதில் டோட்டலாக ஒரு 10 பீசஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 64 ரூபா. என் பொண்ணுக்காக தான் மெயினாக இந்த டேப் வந்து வாங்கியிருக்கு. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு மெயினாக தேவையானது ஹேண்ட்வாஷ் லிக்யூடு. ஸோ அந்த ஹேண்ட்வாஷ் லிக்யூட் தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஆஃபரில் கிடச்சிது. 3 பேக்கெட் வந்து 139 ரூபா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆரிகானோ பேக் தான் நான் வாங்கியிருக்கேன் பீஸாலாம் செய்கிறதுக்காக. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபா. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இந்த ஷாப்பிங் ஹால் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.